சென்னை அடுத்துள்ள சுங்குவார் சத்திரம் அருகிலுள்ள பன்னூரில் அமைந்துள்ள ஆமீர் கலிமி அரபிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா கடந்த 29/9/2019 ஞாயிற்றுக்கிழமை அன்று கல்லூரி வளாகத்தில் இனிதே நடந்தேறியது. ஆண்டகை அவர்களின் திருப்பேரர் அஷ்ஷேக் ஜெயித் அப்துல் காதிர் மன்சூர் அல் ஜிலானி ஹஜ்ரத் அவர்கள் ஈராக்கின் பாக்தாத் நகரிலிருந்து சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்தார். எஸ்ஏகே கல்விக் குழுமத்தின் தலைவர் ஹஜ்ரத் அல்லாமா பீர்ஜாதா சையது மன்சூர் அகமது ஆமீர் ரஷீது ஷா அமீரி அவர்கள் விழாவிற்கு தலைமையேற்றார். ஆமீர் கலிமி அரபிக் கல்லூரியின் தாளாளர் ஹஃபீஸ் மௌலானா கே கே முகமது மொஹிதீன் ஆமீரி ஜமாலி ஹஸ்ரத் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். அவர்களின் திருப்பெயர் அவர்களின் புனித குடும்பத்தினர்களால் நடத்தப்படக்கூடிய இந்த கல்லூரி அல்லாஹ்வின் கிருபை அவர்களின் குடும்பத்தினர்கள் நடத்துகின்ற இந்த கல்லூரிக்கு பலிகள் கோமான் ரவுதுல்லாஹும் ரலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் தன் உடன் வைத்திருக்கின்ற திருப்பேரரை இங்கே அனுப்பி வைத்து இந்த கல்லூரியையும் இந்த கல்லூரியின் ஸ்தாபகர்களையும் தங்களுடைய பேரர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். திண்டுக்கல் அன்னூர் இஸ்லாமியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் மௌலானா ரஹமத்துல்லா பாகவி ஹஜ்ரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். தக்கலை மைதானியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் மௌலானா அபு சாலிஹ் பாகவி ஹஜ்ரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். எஸ்ஏகே கல்விக் குழுமத்தின் தலைவர் ஹஜ்ரத் அல்லாமா பீர்ஜாதா சையது மன்சூர் அகமது ஆமீர் ரஷீது ஷா ஆமீரி அவர்கள் தலைமையுரையாற்றினார். அவர்கள் சிறப்புரையாற்றினார். ஹைதராபாத் ஜாமியா இலாஹியாத்தே நூரியாவின் துணைவேந்தர் ஹஜ்ரத் அல்லாமா பீர்ஜாதா டாக்டர் சையத் முகமது நாசிருத்தீன் ஜீலானி அவர்கள் சிறப்புரையாற்றினார். சாரே அன்பியா மே ஜிஸ்கா கோயில் ஜவாப் நீ ஹை உன்கா ஹமே குலாம் பனாயா முஹம்மது ரசூலுல்லாஹ் கா. மேடையில் வீற்றிருந்த முக்கிய விருந்தினர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விருந்தினர் பாக்தாத் ஷெரீஃப் அவர்கள் மாணவர்களுக்கு மௌலவி ஆலிம் பட்டங்களை வழங்கி பட்டமளிப்பு விழா பேருரையாற்றினார். ஆமீர் கலிமி
அரபிக் கல்லூரியானது தரமான இருவழி கல்வி திட்டத்தை ஒரே தளத்தில் வழங்கிடும் தமிழகத்தின் முன்னோடி மதராசாவாக திகழ்கிறது. 2007 திருவல்லிக்கேணியில் துவக்கப்பட்டு 2009 முதல் தற்போதைய விசாலமான வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் பயின்று முடித்த 50 மாணவர்கள் மௌலவி ஆலிம் பட்டம் பெற்றனர். மேலும் 8 மாணவர்கள் திருக்குர்ஆனை மனனம் செய்த ஆபில் பட்டம் பெற்றனர். This is my happiness to meet you all. Ye mera aur tera khush naseeb. Alhamdulillah. To see all this beautiful face, the muhibbin face, I am very happy today, and inshallah always you are happy as well. Al-mashayikh al-kiram wal-mu'allimin wal طلبة المجتهدين والحضور السلام عليكم ورحمة الله وبركاته نبوي شريف بالرسول صلى الله عليه وسلم and حديث قدسي that is the hadith you know قدسي it is the words of Allah سبحانه وتعالى through رسول الله but not Quran حديث سبحان الله so Allah سبحانه وتعالى يا ابن آدم if you come closer to me I will be closer to you சலாம் மற்றும் துவாவுடன் இவ்விழா இனிதே நிறைவுற்றது. இன்றைய தினம் மகரிப் தொழுகைக்கு பிறகு அவர்கள் எங்களுடைய ஷேகனா ஆமீர் கலீமி ஷா நூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரிலே அந்த போர்வையை போர்த்துகின்றார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் இன்ஷா அல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான முரீதுகளும் சீடர்களும் கலந்து கொள்வார்கள். அந்த வகையில இங்கே வருகை தந்த அத்தனை முஸ்லிம்களுக்கும் எங்களுடைய முரீதுகளுக்கும் ஷேகனா அவர்களுடைய சீடர்கள் ஆயிரக்கணக்கானவர்களுக்கும் கல்லூரியின் சார்பிலும் நிர்வாகத்தின் சார்பிலும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை.